ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்க்கெட்லேருந்து கனவா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு சில ஏரியாவில் கடம்பா மீன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்கிலீஷில் வந்து ஸ்க்விட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பட் ஆனால் இதை நானுமே ஆரம்பத்தில் இதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு டவுட் பட்டுட்டு நான் வாங்கவே இல்லை. தென் வந்து இதோட டேஸ்ட்டுமே எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு இதை நான் வாங்கினதில்லை. எங்கள் அம்மாவுமே இதை டவுட் பட்டு இது எங்களுக்கு செஞ்சு கொடுக்காதனால அது எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்விட் இந்த கனவா மீனை பொறுத்த அளவு இந்த பல்லு மாதிரி தலையில் ஒன்று இருக்கும். நான் அது உங்களுக்கு இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். அது தலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம பிச்சோம் அப்படின்னா ஒரு மை மாதிரி இருக்கும். அதை நம்ம பிச்சு போட்டுடணும். இது சின்ன ஸ்க்விட்டுங்கிறதுனால இல்லை, பெருசாக இல்லை. அப்புறம் ஒரு 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 பல் மாதிரி வருது பாருங்கள், அதையுமே நம்ம வந்து அதை பிச்சு போட்டுடணும். பிச்சு போட்டுட்டு இந்த தலையுமே வந்து தூக்கி போடக்கூடாது, சமைக்கணும். தென் வந்து இதில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் பிங்க் கலரில். அப்புறம் சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி இருக்கும், அது அதோட போன். வேறு எந்த தூக்கி போகிற விஷயமோ இல்லை உள்ளுக்குள்ளார பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த பிங்க் கலர் தோலை வந்து நம்ம ரிமூவ் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது அழகாக வரும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம ரொம்ப மெனக்கடணுன்னே இல்லை. நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து மீன் கட் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தா கூட இது ரொம்ப ஈஸியாக, இது நீங்களே கட் பண்ணிக்கிங்க, இதுக்கு ஏன் நீங்கள் வந்து காசு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றுமே இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கும். பசங்களுக்குமே வந்து முள் குத்துதுன்னு நம்ம முள்ளுக்கு பயந்துட்டு குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, முள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டு சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு சிக்கன் 65 நீங்கள் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். இதோட தலையிலேருந்து அந்த மூணு பொருள் மட்டும் எடுத்துகிட்டு இதோட தலை உடம்பு எல்லாமே வந்து ஈட்டபிள் தான். தலையெல்லாம் தூக்கி போடவே கூடாது. உள்ளுக்குள்ளார சம்டைம்ஸ் வந்து அந்த அது கனவா மீன் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு துண்டு துண்டு பீஸ் போட்டு நாம் வந்து 65 கொடுக்கலாம். இல்லை ஒரு கிரேவியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இதோட டேஸ்ட் வந்து அந்தளவு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இல்லை. ரொம்ப பசங்க வந்து க்ரியேட்டிவாக கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. கிட்ஸ் வந்து ரொம்ப நம்ம க்ரியேட்டிவாக செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது டியூப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார ஸ்டஃபிங், அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃபோ இல்லை பச்சைப்பட்டாணி ஸ்டஃபோ இல்லை எக் ஸ்டஃபோ இல்லை என்ன ஸ்டஃபு பசங்க பிடிக்குமோ அதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி டூத்பிக் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன் பசங்களுக்கு நான் இப்படி தான் வந்து பழக்கம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே நான் கிரேவி செஞ்சு கொடுத்தேன், அதுவே வந்து நல்லா சாப்பிட்டானுங்க. சிக்கன் மாதிரி இருக்குமா, இது மீன் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து இதை நம்ம வார வாரம் இல்லை ஆல்டர்னேட்டிவ் வாரத்தில் நான் பசங்களுக்கு எப்போ நான் ஃபிஷ் மார்க்கெட் போனாலும் இதை நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போது நான் வாங்கின எல்லா மீனையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டேன். இதை கம்ப்ளீட்டாக ஒரு நீங்கள் நல்லா அந்த ஸ்மெல் வந்து இருக்கும், ஸ்மெல் போகிற வரைக்கும் தண்ணி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கழுவிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி வந்து ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கல. பட் ஆனால் நம்ம ரொம்ப கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டால் தான் அது ஓரளவு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம மஞ்சத்தூளுமே மசாலாஸுமே நம்ம நிறைய யூஸ் பண்ணால் தான் இதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம போட்டுக்கணும். நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு சிக்கன் 65 தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால் சின்ன சின்ன பீசஸாக நான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். எல்லா மீனையுமே இது மாதிரி போட்டுக்கணும். அதோட தலையுமே வந்து சிக்கன் 65 நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே மெலிசாக கம்ப்ளீட்டாக எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டுமே நம்ம நல்லா இன்னொரு வாட்டி ஒரு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எந்தளவு வாஷ் பண்ணுறோமோ அந்தளவு வந்து அது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து ரெடிமேட் 65 மசாலா இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக வந்து அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சோண்டு எக் ஒயிட், அதாவது அது அந்த மசாலாஸ்லாம் ஒட்டுறதுக்கு, அப்புறம் வந்து பெருஞ்சீரகத்தூள், அது கொஞ்சோண்டு ஒயிட் பெப்பர், கொஞ்சம் சோயா சாஸ், இதெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். இது கூட வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸும் சேர்த்து சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும்.
இல்லை ரொம்ப சிம்பிளாக வேணும், சிக்கன் 65 மசாலாலாம் வேணாம், நம்ம எனக்கு ஹோம்மேடு தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவு, சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் வந்து கரம் மசாலா தூள், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி, மஞ்சள் தூள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்காமல் கொஞ்சம் சேஃபாக ஹோம்மேடாக பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஃபீலும் இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா போட்டு பரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் எந்தளவு ஊறுதோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி நான் ஊற வைக்கல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அப்படியே தான் ஃப்ரை பண்ணி தரப்போகிறேன் பசங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் செய்யும்போது இதை நான் நல்லா ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.